செய்ய தவறுவது வேறு, முடிந்தும் செய்யாமல் இருந்தால் அதற்கு பெயர் செய்ய தவறியது. அப்போ ஒரு விமர்சன பார்வையில் தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய இயக்கங்கள், அது வந்து அண்ணா துவங்கி இன்று வைகோ வரையிலுமாக கலைஞர் ஜெயலலிதா என்று ஒரு பெரிய பரப்பு திராவிட இயக்கத்தில் இருக்கிறது. இந்த நீண்ட நெடிய பரப்பில் இவர் என்ன செய்தார்கள், என்ன செய்திருக்க வேண்டும் என்கிற வாதத்தை ஏன் தமிழ்நாட்டு முன்னால் வைக்கிறோம் என்றால், என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எவனுக்கு தெரியுமோ அவன்தான் எதிர்காலத்தில் என்ன நடக்க வேண்டும் என்கிற தெளிவு நோக்கி செல்ல முடியும். அந்த தெளிவு நோக்கி செல்வதற்கான பாதையை நாம் மிக தைரியத்தோடு தமிழ்நாடு உட்போக்கெடுத்தாத கலைஞர் சங்கம் திருப்பூரில் துவங்குகிறோம். இதன் மூலம் நாம் சொல்கிற விமர்சனங்கள் மிக மிக ஆரோக்கியமானவை. உங்களுக்கு தெரியும், தேவதாசி தடைச்சட்டத்தை கூட இந்தியாவில் முதல் முறையாக தடை செய்த நாடு தமிழ்நாடு தான். மறந்துடாதீங்க, தயவுசெய்து, தமிழ்நாடு தான். அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும், அந்த சட்டமன்றத்தில் என்ன பேசினார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த செய்தி தான். சத்தியமூர்த்தி ஐயரும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்ற அந்த வாதம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடிப்படையிலே ஒரு தேவதாசி குடும்பத்தில் பிறந்தவர், ரெட்டியார் கல்யாணம் விட்டார் அந்தம்மா, அவ்வளோதான் விஷயம். தேவதாசி குடும்பத்தில் பிறந்தவர் வர் இவர் கேட்கும்போது சத்தியமூர்த்தி சொன்ன பதில் எல்லாருக்கும் தெரிந்த பதில் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு இந்த அம்மா சொன்னது உங்களுக்கு தெரியும், தேவதாசி முறையை கைவிட்டுட்டிங்கன்னா அப்புறம் யார் சாமிக்கு வந்து இதெல்லாம் பண்ணுற காரியம் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். சாமின்னு எந்த சாமி? எந்த கல் சாமிக்கும் இல்லை, அந்த ஊரில் இருக்க பணக்காரன்னு அர்த்தம். அந்த அம்மா மெல்ல சொன்னாங்க, ரொம்ப நாள் நாங்கள் பண்ணிட்டோம், கொஞ்ச நாள் உங்கள் வீட்டு பெண்களை பண்ண சொல்லுங்கள் தெய்வ காரியங்கள் எல்லாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வரல, தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை தொடர்ந்து சத்தியம் சொன்னது மிக முக்கியமானது. அவர் சொன்னார், சட்டத்தை எதிர்த்து கூட நான் சிறைச்சாலை செல்வேன், ஆனால் தர்மத்தை எதிர்த்து நான் நரகத்திற்கு போக மாட்டேன் என்று அவர் சொன்னார். என்ன பெரிய ஆச்சரியம்னா, இவர்கிட்ட சீடனாக இருந்தவர் தான் காமராஜ், இவருடைய சீடர் தான் காமராஜ். ஆனால் இந்த நிழலே படாமல் காமராஜ் வளர்ந்தது தான் ஆச்சரியம். அவர் வளர்ந்த விதம் மட்டுமில்ல, ரொம்ப காலங்களுக்கு பிறகு இந்தியாவுடைய பதிவுகள் கற்றெழுதுனான். அது பேர் கோயில் கலாச்சாரம் என்கிற பெயரில் தேவதாசி முறை இருந்தால்தான் இசையும் பரதம் போன்ற நாட்டிய கலைகள்லாம் வளரும் என்ற பேட்டியெல்லாம் இந்தியாவில் எழுதியது வாசந்தி இருந்தபோது எழுதினார், கோயில் கலாச்சாரம் என்கிற பெயரால். ஆனால் சிந்தனையாளர்கள் வேறொரு பதிலை சொன்னார்கள் இந்தியாவுடைய, இந்த தேவதாசி முறை என்கிற முறை இருந்தால்தான் கலைகள் பேணப்படும் என்கிற வாதம் உண்மையானால் இலங்கை தமிழனிடம் தேவதாசி முறை இல்லை, ஆனால் இலங்கை தமிழர்கள் வளர்த்த சங்கீதம் இருக்கிறதே அது ஒன்று சாதாரணமானதல்ல. யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தி பிள்ளைன்னு தெரிந்தார், யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தி பிள்ளை அந்த காலங்களில் தமிழ்நாட்டில் வாசிக்க வருகிறார் என்றால் தமிழ்நாட்டின் கலைஞர்களெல்லாம் பயந்து நடுங்கிய காலங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இங்கு கோலோச்சிய பலர் இலங்கைக்கு போய் இலங்கை தமிழர்கள் நன்றாக இருக்குன்னு சொன்னாதான் அவன் திலசிறந்த கலைஞனாக ஏற்கப்பட்ட காலங்கள் தமிழ்நாட்டு இலங்கையிலும் இருந்தது. அப்போ என்ன நமக்குள் கேள்வி வருதுன்னா, இந்த அப்பன் பேர் தெரியாதவர்களாக காட்டப்பட்ட தேவதாசி குலத்தில் பிறந்த பெண்களை பற்றிய சித்தரிப்புகளை எல்லாம் சர்வமாக தூள் பண்ணியதில், தூளாக்கியதில் திராவிட இயக்கத்தில் பெரிய, குறிப்பாக பெரியாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அவர் அடிப்படையிலேயே பெரியார் நல்ல குணம், எவன் சொன்னாலும் கேட்கறதில்லை என்பதுதான் அவருக்கு இருந்த தனி குணம். யார் சொல், காந்தி சொன்னாலும் கேட்க மாட்டார், யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். என்ன ஆச்சரியம் பெரியார்கிட்டன்னா, 1938 ஆம்பளையும் பொம்பளையும் சேராமல் குழந்தை பிறக்கும் சோதனை குழாயில் என்று பேசினார். சோதனை குழாயில் ஆண் பெண் சேர்ந்து பிறக்க வேண்டும், அதுதான் அப்போ தான் பிறக்கும், அதான் வம்சம்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம்ல, இதெல்லாம் இல்லாமலேயே குழந்தை பிறக்கும் என்று சொன்னது மட்டுமல்ல நண்பர்களே, 1943 சொன்னார், 1943 சொன்னார். அப்போல்லாம் தந்தி தானே அதிசயம், கம்பி இல்லாதந்த அதிசயம். அப்போ அப்போ சொன்னார் பெரியார், 1943 சொன்னார், இன்னொரு காலத்தில் வரப்போகிற காலத்தில் தந்தி இல்லா கம்பி மூலம் ஒவ்வொருவனின் சட்டை பையிலும் இயந்திரம் இருக்கும் என்று சொன்னார். அதுதான் செல்லு நெகி. இது பெரியார் சொன்னார் 1943. என்ன காரணம்னா, அவருக்கு அடிப்படையிலேயே எதையும் கேள்வி எடுக்கிற குணம் ஒன்று இருந்தது, எதையும் நம்பாத குணமும் இருந்தது, எதுவும் தொடர்ந்து மாறும் என்கிற குணமும் இருந்தது. அந்த வகையிலே பெரியார் முன்னெடுத்த சீர்திருத்தங்கள் இந்தியாவிற்கு வெளிச்சம் காட்டியவை. அவர் அடிப்படையில் கேள்வி ஒன்றோடு நான் நிறைவு செய்கிறேன். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்ன, உற்பத்தி கருவி எவன் கையில் இருக்கிறதோ அவன்தான் சமூகத்தின் ஆளும் வர்க்கம்.
இந்திய சமூகத்தின் உற்பத்தி கருவி யார் கையில் இருந்தது? இந்திய சமூகத்தின் உற்பத்தி கருவி யார் கையில் இருந்ததென்றால், எவன் உயர்சாதியில் பிறந்தானோ அவன் கையில் இருந்தது. மற்ற எந்த சமூகத்தின் இல்லாத வகையில் சாதியின் அடிப்படையில் உற்பத்தி கருவிகள் இவன் கையில் இருக்க தீர்மானிக்கப்பட்டதால் அவன்தான் ஆளும் மனிதனாக வாழ்ந்தான். அப்போது இந்த ஆளும் வர்க்கங்கள் கேள்வி ஏற்கப்பட வேண்டும் என்றால், இந்திய நாட்டில் சாதியம் கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய புரிதலை பெரியார் உண்டாக்கினார் என்பதையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போது திராவிட இயக்கம் என்கிற இயக்கம் இன்று சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசுவதற்கு மூவரும் இருக்கிறார்கள். இன்று ஏராளமான பிரச்சனைகளை திராவிட இயக்கங்கள் சந்திக்கின்றன. அண்ணா சொன்னது போல பொருளாசை போதும் என்கிற முடிவினை எடுத்திருந்தால் அந்த இயக்கம் எங்கோ வளர்ந்திருக்க முடியும். ஆனால் இன்று காலம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் மிகுந்த பெருமிதத்தோடு சொல்லிவிட்டு அமர்கிறேன். திராவிட இயக்கம் தமிழ்நாட்டின் ஏராளமான கொடைகளை செய்திருக்கிறது. அதில் மொழி, பொருளாதாரம், சமூகம் என்ற எல்லா தளங்களிலும் அதனுடைய பங்களிப்பு இருக்கிறது. இந்த பங்களிப்புகள் இன்று போதியதா, இதுவே நிறைவா இல்லையா என்கிற கேள்விகளெல்லாம் ஒவ்வொரு தமிழன் நெஞ்சிலும் வந்தால்தான் எதிர்கால அரசியல் தெளிவாக இருக்கும் என்ற புரிதலோடு இந்த கருத்தரங்கை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது முதல் அமர்வாக மொழி குறித்து சு. வெங்கடேசன் அவர்கள் பேச வருகிறார். தமிழ்நாட்டில் மிக அதிகம் பேசப்பட்டது மொழி. எனக்கு தெரிஞ்சு தமிழ் உலகத்திலேயே ஒரு மொழிக்கு வணக்கம் பாடுகிற நாடு நம் நாடு தான். இல்லை, மொழிக்கு வணக்கம் பாடுகிற நாடு நம் நாடு. வேறு எந்த மொழியிலையும் மொழி வணக்கம் இருக்கிறதா தெரில. அது மலையாளி யாரும் மலையாளத்தை வணங்குறதா தெரில, கர்நாடகாரன் வணங்குறதா தெரில. தமிழர்கள் மட்டும்தான் மொழியை வணங்குகிறார்கள். ஏன் வணங்குகிறான் என்பது கேள்விக்குரியது. ஒருவேளை நெஞ்சுக்கு அருகே இல்லாததை அதிகமாக கும்பிடுவார்களோ என்னவோ நமக்கு தெரியாது. மொழி குறித்து அதிகம் பேசிய நாடு, மொழிக்காக உடலில் தீ வைத்து கொண்டு செத்த முதல் மனிதன் பிறந்த நாடும் எங்கள் ஊர் சின்னச்சாமி தான், கீழப்புலூர் சின்னச்சாமி தான் நாடு. மொழி என்பதை மிக சலாகித்து போற்றி போன பாரதிதாசன் பேசிய நாடு. மொழியை பெரிய ஆயுதம் போல் பயன்படுத்தி வளர்ந்த திராவிட இயக்கம். எனவே மொழி குறித்து முதலில் பேச அருமை தோழர், மாநில பொதுச் செயலாளர் தோழர் சு. வெங்கடேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய கருத்தரங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் நந்தலாலா அவர்களுக்கும் இங்கே இரு தலைப்புகளில் தங்களது சிந்தனையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற தமிழகத்தின் தலைசிறந்த அறிஞர்களில் ஒருவரான மரியாதைக்குரிய தோழர் எங்களது அமைப்பினுடைய கௌரவ தலைவர் பேராசிரியர் அருணன் அவர்களுக்கும், தமிழகத்தின் மிக முக்கிய நாடறிந்த பேச்சாளர் எங்களுடைய அன்பிற்குரிய தோழர் ப. கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், இங்கே திரளன கூடியிருக்கிற நண்பர்கள் தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்புசால் வணக்கத்தை முதலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். திராவிட இயக்கம் நூறாண்டு கால வரலாற்றை நின்று திரும்பி பார்க்கிற இந்த நேரத்தில், அது செய்த இதை மெச்சி, அது செய்த சாதனைகளை வணங்கி, அது செய்த பல நல்ல விஷயங்களை நினைவு கூர்ந்து, செய்ய தவறிய விஷயத்தை வரலாற்றில் வரலாற்று உணர்வோடு பயணித்த பயணியாய் நின்று பெருமையோடு விமர்சனத்தோடு சுட்டி காட்டுகிற ஒரு அருமையான காலத்திற்கு தேவையான இந்த மேடையை அமைத்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய திருப்பூர் மாவட்ட குழுவுக்கு, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய தமிழ் மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமானது, நூறாண்டு கால இயக்கத்தினுடைய தோற்றுவாயை அந்த இயக்கம் நடைபெறுகின்ற பொழுது அந்த நடையினுடைய அதிர்ச்சி தாங்காமல் இந்த தேசமே எப்படி தமிழ் மண்ணை திரும்பி பார்த்தது என்பதை பற்றி மிக அழகாக இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் நந்தலாலா அவர்கள் இங்கே பேசி துவக்கி வைத்திருக்கிறார். எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, திராவிட இயக்கம் செய்ததும் செய்ய தவறியதும் மொழி விஷயத்தில் என்ன என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக தமிழ் சமூகத்தில் கடந்த ஏறக்குறைய 80 ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் தமிழனினுடைய காதுகளில் செவியிலே விழுந்து கொண்டே இருக்கிற பொருள் அல்லது விஷயம் மொழி, மொழி சார்ந்த பிரச்சனை, மொழி பற்று,
மொழி சார்ந்த நேசம், மொழியினுடைய புகழ்பாடுதல் என்பது விஷயம். சுமார் 80 ஆண்டு காலமாக அநேகமாக இந்திய திருநாட்டில் மொழி சார்ந்த அரசியல் தமிழ் மண்ணில் நிகழ்ந்த அளவுக்கு வேறு எந்த மாநிலத்திலாவது நிகழ்ந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால், கண்டிப்பாக கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், மொழி சார்ந்த அரசியலினுடைய அடையாளம் தமிழ் மண் மட்டும்தான். அந்த பெருமையை முன்னத்தி ஏறாக கொண்டு சென்றது திராவிட இயக்கம்தான். யோசித்து பார்த்தால் 1938 துவங்குகிறது. இங்கே நந்தலாலா அவர்கள் குறிப்பிட்டதை போல 38வது ஆண்டு காங்கிரஸ் அமைச்சரவை சென்னை மாகாணத்திலே பொறுப்பேற்றவுடன் கட்டாய ஹிந்தி சட்டத்தை கொண்டு வந்த பொழுது முதன் முதலில் இந்திய திருநாட்டில் ஒரு கட்டாய ஹிந்திக்கு எதிரான போராட்டம், மொழி சார்ந்த போராட்டத்தை தமிழ் மண்ணிலே தந்தை பெரியார் தலைமையில், மறைமலையடிகள் தலைமையில், சோமசுந்தர பாரதியார் தலைமையில், இன்னும் தமிழகத்தில் இருக்கிற தமிழ் பற்றாளர்கள் எல்லாம் வீதிக்கு வந்தார்கள். மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, முதன் முதலில் மொழி சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக ஒரு போராட்டத்தை இந்திய அரசியல் களம் தமிழ் மண்ணிலே கண்டது. காந்தியிலே இருந்து பல அரசியல் தலைவர்கள் எல்லாரும் திரும்பி பார்த்தார்கள், இப்படி ஒரு பிரச்சனையா, இது எப்படி பிரச்சனையாகும், இந்த பிரச்சனையை ஏன் கையில் எடுக்கிறார்கள், இதை கையில் எடுக்காமல் எதை கையில் எடுக்க என்று ஏறக்குறைய இந்திய வானினுடைய அரசியல் களத்தில் இருக்கிற தலைவர்களை எல்லாம் முதன் முதலில் ஒரு மொழி பிரச்சனை சார்ந்து திரும்பி பார்க்க வைத்த போராட்டமாக 1938வது ஆண்டு நிகழ்ந்த ஒரு போராட்டம். 167 நாள் தந்தை பெரியார் சிறைச்சாலையில் இருந்தார். தந்தை பெரியாரை பெல்லாரி சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்கள். தமிழக சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பப்பட்டது, பெல்லாரி வெயில் அதிகம் மிகுந்த இடம், பெரியார் வயதானவர், அவருடைய உடலுக்கு இந்த சீதோசன நிலை கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கேட்டபொழுது முதலமைச்சர், அன்றைய பிரதம மந்திரி பொறுப்பில் இருந்த ராஜாஜி பதில் சொன்னார், பெரியாருக்கு வெயில் மிகவும் அவசியம் என்று சொன்னார். ஆணவத்தின் உச்சத்திலே இருந்து ராஜாஜி பேசினார். பக்கத்திலே சத்தியமூர்த்தி ஐயர் பேசினார். அரிசிச்சோறு கிடைக்கும் என்று அரிஜன ஜனங்களை கொண்டு வந்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இவர்கள் என்று பேசினார். பெரிய போராட்டத்திற்கு பிறகு, சட்டமன்ற விவாதத்திற்கு பிறகு பெல்லாரி சிறையில் இருந்த தந்தை பெரியார் கோவை சிறைக்கு மாற்றப்பட்டார். 167 நாள் சிறைச்சாலைக்குள்ளே தாளமுத்துவும் நடராஜன் என்ற இரண்டு தியாகிகள் முதன் முதலில் இந்திய திருநாட்டில் மொழிக்காக உயிர்விட்ட வரலாற்றை 1938வது ஆண்டு போராட்டத்தில் நாம் சந்தித்தோம். தாளமுத்துவும் நடராஜனும் சிறைச்சாலையில் இறக்க 167வது நாள் பெரியார் விடுதலை செய்யப்படுவதாக அரசு அறிவித்த பொழுது கோவை சிறைச்சாலையிலே இருந்து சிறையின் வாசலிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பிலே பெரியார் சொன்னார், நான் விடுதலையாவதை விட என்னுடைய இந்த நோக்கத்திற்காக சிறைக்குள் செத்து போயிருந்தால் மிகவும் சந்தோஷம் அடைந்திருப்பேன் என்று தந்தை பெரியார் சொன்னார். மிக முக்கியமாக அதுவரைக்கும் ஆத்திகவாதிகளை, ஆன்மீகவாதிகளை, கடவுள் நம்பிக்கையாளர்களை, குறிப்பாக சைவர்களை விடாமல் மரணடி அடித்துக் கொண்டிருந்த பெரியார் தன் அரசியல் வாழ்வின் ஒரு புதிய திருப்பமாக அவர்களையெல்லாம் நேசசக்தியாக அந்த போராட்டத்தில் பார்த்தார். மடாதிபதிகளே, உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்துவிட்டது ஆபத்து, எனவே போராட வாருங்கள் என்று சொன்னார். அதுவரைக்கும் உத்திராட்ச கொட்டையும் பட்டையும் போட்டிருக்கிற ஒருவனை விடாதே என்று விரட்டி விரட்டி போன தந்தை பெரியார், உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்துவிட்டது ஆபத்து, வாருங்கள் என்று சொன்னார். அது வெறும் கட்டாய ஹிந்தி அல்ல, ஹிந்திக்குள் இருந்த சமஸ்கிருதம். சத்தியமூர்த்தி சொன்னதை போல ஹிந்தியை படிக்க சொல்வது சமஸ்கிருதத்தை அறிய சொல்வதற்கான முதல் படி என்று சத்தியமூர்த்தி சொன்னாரே, அதிலிருந்துதான் பெரியாருடைய போராட்டம் துவங்கியது. 37 துவங்கியது. 38 அந்த போராட்டத்தில்தான் மொழிக்கு எதிராக, கட்டாய ஹிந்திக்கு எதிராக, தாய்மொழிக்காக ஆத்திகர்கள், நாத்திகர்கள், சைவர்கள், வைஷ்ணவர்கள், இன்னும் கடவுள் மறுப்பாளர்கள் என்று எல்லோரும் ஒரு குடையில் சேர்ந்த தமிழக அரசியலின் ஒரு மிக முக்கியமான அத்தியாயத்தை மொழி போராட்டத்தின் மீது துவக்கிய பெருமை தந்தை பெரியாருக்கு இருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய துவக்க கால வரலாற்றினுடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு பக்கமாக அந்த பக்கத்தை நான் பார்க்கிறேன். 38 தொடர்ச்சியாக 47 மீண்டும் போராட்டம். பெரியார் சொன்னார், 38 நடந்த போராட்டத்தில் சிறைச்சாலைக்குள் 2 பேர் செத்தார்கள், ஆனால் இன்றைக்கு நடக்க போற போராட்டத்தில் சிறைச்சாலைக்குள் 200 பேர் சாக வேண்டி இருக்கும், தயாராக களத்துக்கு வாருங்கள் என்று அறிக்கை விட்டார். 47 திருப்பி 50 52 என்று வரிசையாக முடிப்போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. அதனுடைய முத்தாய்ப்பாக 1965வது ஆண்டு
மிகப்பெரிய மொழி போராட்டம் மாணவர் கிளர்ச்சி நடந்தது உங்களுக்கு தெரியும். நான் ஏன் சொல்கின்றேன், இந்த போராட்டத்தினுடைய வரிசையை சொல்லுவதும் மொழி போராட்டத்தின் வரிசையை சொல்லுவதும் திராவிட இயக்கத்தின் வரலாற்றை சொல்வதற்கும் இடையில் பெரிய இடைவெளி இருப்பதாக நான் அணுகவில்லை. எனவே நான் இந்த வரலாற்றை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். 65வது ஆண்டு 1951 நிறைவேற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டம் 15 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய தேசிய மொழியாக ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்கும், 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலத்தை நீக்கிவிடுவது என்ற உறுதிமொழிக்கு அரசியல் சாசன சட்டம் சொல்லுவதன் அடிப்படையில் 65வது ஆண்டு ஆங்கிலம் அகற்றப்பட்டு ஹிந்தி மட்டும்தான் இந்த நாட்டின் தேசிய மொழி என்ற நிலை உருவாக்கப்பட்ட பொழுது அன்றைய காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் மிக சத்தமில்லாமல் அந்த வேலையை செய்ய அனைத்து ஆயத்த வேலைகளும் செய்த பொழுது, இல்லை, கட்டாய ஹிந்தி மட்டும்தான் இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மிகப்பெரிய ஜனநாயக உள்ளடக்கம் உள்ள இந்த தேசத்தை அனைத்து தேசிய இனங்களின் தாயகமாக பார்க்கிற ஒரு அரசியலை முன்னெடுக்கிற போராட்டத்தை தமிழகத்தில் தமிழக மாணவர்கள் முன்னெடுத்தார்கள். திராவிட இயக்கம் அந்த போராட்டத்தில் வலிமையாக தங்களது பங்களிப்பை செலுத்தியது. ஒன்று ரெண்டல்ல, திருச்சியிலே ஒரு சின்னச்சாமி, சென்னையிலே ஒரு சின்னச்சாமி, விரும்பாக்கத்தில் ஒரு அரங்கநாதன், திருச்சியிலே ஒரு சின்னச்சாமி, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு ராஜேந்திரன் என்று தமிழகத்தில் போலீசாரால் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை லத்தி சார்ஜால் லத்தி தாக்குதலால் அல்லது காவல்துறையின் அடக்குமுறையால் கொலை செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை காவல்துறை ஆவணங்கள் சொல்லுகிற எண்ணிக்கை 70, பத்திரிகைகளில் ஊடகங்களில் வந்திருக்கிற தகவலின்படி 400. தமிழகத்தினுடைய 50 நகரங்களில் மத்திய துணை ராணுவ படை பிரிவு இருந்தது. சுமார் 60 நாட்களுக்கு மேல் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு அநேகமாக எந்த மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் கையில் சட்ட ஒழுங்கு இல்லை. அவ்வளவு பெரிய போராட்டத்தை மொழி சார்ந்து நிகழ்ந்த ஒரு மாநிலம் தமிழகம் நிகழ்த்திய ஒரு இயக்கம் திராவிட இயக்கம். நான் முதலிலே குறிப்பிட்டதை போல இந்திய திருநாட்டில் மொழி சார்ந்த ஒரு அரசியல் இவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்தித்திருக்குமா? இவ்வளவு ரத்தம் சிந்தித்திருக்குமா? இவ்வளவு ரத்தம் சிந்தியிருப்பார்களா? இத்தனை பேர் சிறைச்சாலையை சந்தித்திருப்பார்களா? இவ்வளவு இடங்களில் பொது அமைதி கெட்டு சட்ட ஒழுங்கு கெட்டு மாணவர்கள் சமூகத்தின் பல பிரிவினர் வீதிக்கு வந்து போராடி இருப்பார்களா என்றால் அநேகமாக இல்லை. அந்த போராட்டத்தின் விளைவுதான் 67வது ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்தியது. நண்பர்களே, தாய்மொழி கட்டாய ஹிந்திக்கு எதிராக திராவிட இயக்கம் 38 நிகழ்த்திய போராட்டம், 40களில் நிகழ்த்திய போராட்டம், 47 நிகழ்த்திய போராட்டம், நான் மொத்த வடிவமாகத்தான் பேசுகிறேன். தந்தை பெரியாரில் அதற்கு பிறகு என்ன பேசினார், அவரிடம் ஏற்பட்ட மாற்றம், இவரிடம் ஏற்பட்ட மாற்றம் என்று பேசுவதற்கெல்லாம் நேரமில்லை. பொதுவாக கட்டாய ஹிந்திக்கு எதிராகவும் மொழியை பயன்படுத்தியும் மொழியினுடைய வலிமையை மக்களுக்கு உணரச் செய்ததிலும் திராவிட இயக்கம் நிகழ்த்திய பங்கை பார்க்கிற பொழுது மிக முக்கியமான 2 விஷயங்களை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். மொழி சார்ந்த விஷயத்தில் திராவிட இயக்கம் எதை செய்தது, எதை செய்ய தவறியது? ஏனென்றால் இப்பொழுது 2012வது ஆண்டு நின்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மொழி போராட்டத்தினுடைய 50 ஆண்டு கால விழாக்கள் எல்லாம் கொண்டாடப்பட்டு முடிந்திருக்கிற நிலையில் தமிழகத்தில் திராவிட இயக்க தலைவர்கள் பேசிய அளவுக்கு மொழி சார்ந்த உணர்வு, மொழி சார்ந்த வெறி, மொழி சார்ந்த பற்று காலத்தினுடைய இந்த பெரிய நீரோட்டத்திற்கு பிறகு, வரலாற்று நதியினுடைய இந்த பெரிய பயணத்திற்கு பிறகு என்னவாக மாறியிருக்கிறது, என்ன நிகழ்ந்திருக்கிறது என்று பார்த்தால், மிக முக்கியமாக 2 சாதனைகள் திராவிட இயக்கம் மொழி சார்ந்த விஷயத்திலே செய்தது என்று நினைக்கின்றேன். 1, 1951வது ஆண்டு நிகழ்த்தப்பட்ட அரசியல் சாசன சட்டம் அடுத்த 15 ஆண்டுகளில் தொடர்பு மொழியாக ஹிந்தியோடு சேர்த்து ஆங்கிலமும் இருக்கும், அதற்கு பிறகு ஹிந்தி தான் நீடிக்கும் என்ற நிலையில், 65வது ஆண்டு ஆங்கிலம் ஒழிந்து ஹிந்தி மட்டும்தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக போகிறது என்ற நிலை இருந்த பொழுது தமிழகத்தில் நிகழ்த்தப்பட்ட இந்த போராட்டம்தான் தமிழகத்திலே களத்திலே இறங்கி மாணவர்களும் இடதுசாரிகளும் மற்ற எல்லோரும் சேர்ந்து திராவிட இயக்கத்தினுடைய மகத்தான பங்களிப்போடு சேர்ந்து இந்த போராட்டம்தான் மத்தியிலே இருந்து ஆங்கிலத்தை கலட்டி விட்டு இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஒற்றை மொழியாக ஹிந்தியை ஆக்க நினைத்த இந்தியாவின் ஆளும் வர்க்கமும் காங்கிரஸும் செய்த சதிக்கு சவக்குழி தோண்டிய பெருமையை திராவிட இயக்கம் முன்னின்று செய்தது என்பது மிக முக்கியமான பங்களிப்பு. அதன் பிறகுதான் 1967வது ஆண்டு நாடாளுமன்றத்தில் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் இந்த நாட்டினுடைய மைய ஆட்சி மொழியாக ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என்ற நிலையை உருவாக்கியது. 2வது மிக முக்கியமான விஷயம், திராவிட இயக்கம் மொழிக்கு செய்தது மிக முக்கியமான பங்களிப்பு, தமிழ் இலக்கியத்தினுடைய பெருமையை
தமிழ் இலக்கியத்தின் மகத்துவத்தை, தமிழ் இலக்கியத்தினுடைய பாரம்பரியத்தை, தமிழனினுடைய அழியாத மங்காத சொத்தான சங்க இலக்கியத்தை பற்றியெல்லாம் அதுவரை அறிஞர்கள், அதுவரை கல்விக்கூடத்திலே மட்டும் பேசிக் கொண்டிருந்த விஷயம். மாபெரும் மொழி அறிஞர் தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயருக்கே சீவக சிந்தாமணி என்ற ஒரு புத்தகம் இருப்பது தெரியாது, சிலப்பதிகாரம் என்று ஒரு புத்தகம் இருப்பது தெரியாது. எல்லாம் ஒவ்வொரு சாதியும் சைவர்கள், மற்ற மொழி, மற்ற தத்துவங்களை கொண்ட சங்க இலக்கியங்களை மறைத்து வைப்பதும், சைவ மடங்களும் வைணவ மடங்களுக்குள்ளும் சங்க இலக்கியம் புதைந்து போயிருந்த நிலையில் உவேசா போன்றவர்களெல்லாம் அதை மீட்டு கொடுத்த பொழுது அந்த சங்க இலக்கியம் என்ற அந்த மகத்தான சொத்தை, அந்த கவிதையை, அந்த கவிதை பேசிய வாழ்க்கையை, அந்த கவிதைக்குள் இருந்த மனிதர்களை எல்லாம் தமிழகத்தின் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சென்ற மகத்தான பெருமை திராவிட இயக்கத்தை சாரும். ஏதோ பேராசிரியர்கள் பேசிக் கொண்டிருக்கிற விஷயம் கல்விச்சாலைகளில் இருக்கிற விஷயம் என்பதல்ல, சங்க இலக்கியமும் புறநானூரும் மகனானூரும் குறுந்தொகையும் திருக்குறளினுடைய பெருமைகளை சாதாரண பாமர தமிழனுடைய காதுகளுக்கு ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் கொண்டு சென்றதை ஒரு பேர் இயக்கமாக நடத்தியது திராவிட இயக்கத்தினுடைய மொழி சார்ந்த சாதனைகளில் ஒன்று என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, இது ரெண்டு மிக முக்கியமானது. சங்க இலக்கியத்தை, தமிழின் பெருமையை மக்கள் மத்தியிலே திராவிட இயக்கம் கொண்டு சென்றது. உலக அறிஞர்கள் மத்தியிலே கா சிவத்தம்பியும் கைலாசபதி போன்ற இடதுசாரி அறிஞர்கள் கொண்டு சென்றார்கள், அந்த கதை வேறு. இந்த இரண்டு பெருமை, இரண்டு மிக முக்கியமான பங்களிப்பு என்று நான் நினைக்கின்றேன். செய்ய தவறியது என்ன என்று கேட்கிற பொழுது, என்னென்றால் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நான் முதலிலே குறிப்பிட்டதைப் போல 2012 1957 காங்கிரஸ் அமைச்சரவையில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தவுடன், நான் முதலே குறிப்பிட்டதை போல, மத்திய அரசு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த பொழுது மத்தியிலே ஏற்பட்ட ஆட்சி மொழி சட்ட திருத்தத்தால் இம்மாநிலத்தில் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி விவாதிக்க ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டினார்கள். தமிழக சட்டமன்ற வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு கூட்டம், மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அது. இந்த மாநிலத்தில் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளை அண்ணா அவர்கள் ஒரு தீர்மானமாக முன்வைத்து, அதன் மீது காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மாப்போசி போன்றவர்கள் எல்லாரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்து சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் என்னவென்றால், அண்ணா அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்த அடுத்த சில மாதத்தில் 1000000 பேர் ரத்தம் சிந்தி, இவ்வளவு பேர் போராடி, சுமார் 35 ஆண்டுகால போராட்டத்தின் நெடும்பயனாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்து திராவிட இயக்கத்தினுடைய முதல் படிக்கட்டாக, முதல் வாசலாக அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து நிறைவேற்றிய தீர்மானம் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் நிர்வாகத்தில், தமிழகத்தின் கல்விச்சாலையில், தமிழகத்தின் நீதிமன்றத்தில் தமிழே ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற தீர்மானத்தை அண்ணா அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினார். 1968 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நண்பர்களே, இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 53 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் நிர்வாகத்தில், தமிழகத்தின் கல்விச்சாலையில், தமிழகத்தின் நீதிமன்றத்தில் தமிழே ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற தீர்மானத்தை 1968 என்றால் 45 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 45 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நிகழ்ந்திருக்கிறது? இந்த தீர்மானம் உயிரோடு இருந்ததா? இந்த தீர்மானத்துக்கு உயிர் கொடுக்கப்பட்டதா? இந்த தீர்மானம் செயல் கொடுக்கப்பட்டதா? இந்த தீர்மானம் அளிக்கப்பட்டதா? அளித்தால் எதிரிகள் அளித்தார்களா, அல்லது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர்களே அளித்தார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் கல்விச்சாலைகளில் தமிழ் இருக்கும், தமிழே இருக்கும் என்று அண்ணா அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம், 45 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு என்ன நிலைமை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தமிழகத்தின் கல்வியில் சுமார் 70,000 துவக்க நர்சரி பள்ளிகளில் எதிலும் தமிழ் கிடையாது. கல்விச்சாலைகளில் எந்த உயர்கல்வியிலும் தமிழ் கிடையாது. தொழில்நுட்ப கல்லூரிகள் எதிலும் தமிழ் கிடையாது. அது மெடிக்கல், மருத்துவம், பொறியியல், வேளாண்மை, எதிலும் தமிழ் கிடையாது. அடுத்த 5 ஆண்டுகளில்
அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் கல்விச்சாலைகளில் அனைத்திலும் தமிழே ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற தீர்மானத்தின் ஒற்றை சொல்லுக்கு கூட திராவிட இயக்கம் உயிர் கொடுக்கவில்லை. ஒற்றை சொல்லுக்கு கூட. நான் வேதனையோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன், மொழிக்காக ஒரு துளி இரத்தம் சிந்தாத கர்நாடகத்தில் அங்கே இருக்கிற நர்சரி பள்ளிக்கூடத்தில் 90% நர்சரி பள்ளிக்கூடங்கள் கன்னட தாய்மொழியிலே நடக்கிறது. ஆந்திரத்தில் இருக்கிற நர்சரி பள்ளிக்கூடங்கள் துவக்க நிலை பள்ளிக்கூடத்தில் 85% அவர்களது தாய்மொழியான தெலுங்கிலே நடக்கிறது.